knowledge. Welcome to the MSK Life Clinic Foundation. The Corporate Parenting Adolescent Behavioral Care. இதை பற்றிய ஒரு விளக்கம் தேவைப்படுகிறது. அதாவது அடலசன்ட் அப்படிங்கிற ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் சொல்கிறோம். இந்த அடலசன்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு மாற்றம் நிகழக்கூடிய ஒரு நிலை, அதாவது வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய நிலை தான் இந்த டிரான்சிஷன் சொல்கிறோம். இந்த டிரான்சிஷன் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு குழந்தை 10 வயதுலேருந்து 24 வயது வரை இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. இந்த டிரான்சிஷன் பீரியடு தான் வந்து அவங்களுடைய க்ரோத் அப்படின்னா உடல் வளர்ச்சி, டெவலப்மெண்ட்டுனா மன வளர்ச்சி, இந்த இரண்டும் நடந்துகிட்ருக்குது. பட் இதில் வந்து சில சமயங்களிலோ அல்லது பல நேரங்களில் சமூக வாழ்க்கை சூழல் காரணமாக உடல் வளர்ச்சி இருக்கும், அதே சமயத்தில் வாழ்வியல் சார்ந்த மன வளர்ச்சி இருக்காது. மன வளர்ச்சி என்று சொன்னால் சமூகத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளுதல். மன வளர்ச்சி என்பதே சமூகத்துக்கு ஏற்ப தன்னை பொருத்தப்பாடோடு அந்த சமூகம் எதிர்பார்ப்புக்கேற்ப தன்னை வடிவமைத்துக் கொள்ளும் நிலைதான் மன வளர்ச்சி என்று சொல்கிறோம். அப்படி இந்த டிரான்சிஷன் பீரியடில் வந்து ட்ரெடிஷ்னல் பீப்புளுக்கும் இப்போ இருக்கிற மில்லேனியம் பீப்புளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ட்ரெடிஷ்னல் பீப்புள் ட்ரெடிஷ்னல் லைஃப்பில் வந்து ட்ரெடிஷ்னல் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறது என்ன, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூஸே என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னா, இந்த ட்ரெடிஷ்னல் அடல்ட் மைல்ஸ்டோனும் இப்போ இருக்கிற கார்ப்ரேட் அடல்ட் மைல்ஸ்டோனும் மாறி இருக்குதா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமே வந்திருக்குது. இதனை பற்றி ஆய்வுகள் என்ன சொல்லுன்னா, இந்த ட்ரெடிஷ்னல் அடல்ட்ஹுட் மைல்ஸ்டோன் அப்படிங்கிறது பல பேருக்கு மறைந்து விட்டது. பல பேருக்கு வந்து இந்த 24 வயதில் ஏற்படக்கூடிய டிரான்சிஷன் வந்து கிட்டத்தட்ட 50 வயதுக்கு மேல் ஏற்படுகிறது, ரொம்ப டிலேடாக இருக்குது. அப்படி டிலே ஆகிறப்ப இவங்களுடைய அனைத்து விதமான வசதி வாய்ப்புகளும் இழந்து விடுகின்றனர், இவர்களுடைய செல்வாக்கையும் இறந்து விடுகின்றனர், சமூக அந்தஸ்தையும் இழந்து விடுகின்றனர் என்று சொல்லப்படுகிறது. இதை போக்குவதற்காகத்தான் நாங்கள் இந்த கார்ப்பரேட் பேரண்டிங் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இதன் மூலம் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பேரண்ட்ஸுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் எவ்வாறு இந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்துக்கு ஏற்ப தன்னை தக அமைத்துக் கொள்ளுதல் எப்படி என்ற சிறப்பு டிரான்சிஷன் ப்ராஜெக்டை செய்து வருகிறோம். இது ஓராண்டுகளிலிருந்து அவர்களுடைய தன்மையை பொறுத்து அது மாறுபடும். இது வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கும் உள்நாட்டில் உள்ளவர்களும் தனித்தனி சிறப்பு அமைப்பாக செயல்பட்டு நடத்தி வருகிறோம். இன்றைய லெவலில் வந்து ஏன் இந்த கார்ப்பரேட் பேரண்டிங் ப்ராஜெக்ட் அவசியம், அதே சமயத்தில் வந்து இதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இன்றைய சூழ்நிலையில் வந்து ட்ரெடிஷ்னல் அடல்ட் மைல்ஸ்டோன், அதே சமயத்தில் கார்ப்பரேட் அடல்ட் மைல்ஸ்டோன் ரெண்டுக்கும் உள்ள வேரியேஷன் இருக்குது. இன்றைய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த ட்ரெடிஷ்னல் அடல்ட் மைல்ஸ்டோன் அப்படிங்கிறது டிலே ஆகுதா அல்லது சுத்தமாக மறைந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துச்சு. சரி, அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னல் அடல்ட் மைல்ஸ்டோன் வந்து எதை சொல்லுது, எதை அது வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து குழந்தை பருவத்தை தாண்டி இந்த அடல்ட்ஹுட் என்கின்ற இந்த பருவ வயதை அடைந்தவுடன் கல்வியில் முழுமை பெற்றிருக்க வேண்டும் அல்லது கல்வியில் மேற்படிப்புக்காக முயற்சி செய்திருக்க வேண்டும், பின் கல்வியில் முழுமை பெற்றபின் அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு கல்வியை அடைந்த பின் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் பொருளாதாரத்தை தேடக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட வேண்டும், அதே சமயத்தில் தன் பெற்றோர்களையும் தன் குடும்பத்தையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கான உதவிகளை செய்தல், சமூகத்தில் தங்களுக்கு இப்புள்ள அந்தஸ்தை விட அதிகமான அந்தஸ்தி பெற நியாயமான முறையில் முயற்சி செய்தல், மக்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஒரு நல்ல தனக்கென்று ஒரு சிறப்பான ஒரு பிராண்டிங் என்று சொல்லக்கூடிய முத்திரையை உருவாக்கல், இதை முதற்கொண்டு ஒவ்வொரு செயலும் அந்த குழந்தை இந்த அடலசன்ட் என்ற பருவ வயதை எட்டியவின் தோங்க வேண்டிய மிக முக்கியமான செயல்பாடாகவும்
மன இயக்கமாகவும் உள்ளது. மேலும் பொருளாதார தேவையை உருவாக்குதல் அல்லது பொருளாதார தேவைக்காக தன்னை உருவாக்குதல், திருமணம்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளுதல், சொந்தமாக வீடு அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்தல், அதே சமயத்தில் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுதல், குழந்தைகளுக்கு பராமரிப்புக்கான வழிவகைகளை செய்தல், இவை போன்றவை இந்த அடல்ட் ஸ்டேஜில் வந்து உருவாகணும் அப்படிங்கிறத நம்முடைய பாரம்பரிய பண்டைய கால ட்ரெடிஷ்னல் அடல்ட் மைல்ஸ்டோன் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. இதே சமயத்தில் இந்த ட்ரெடிஷ்னல் அடல்ட் மைல்ஸ்டோனில் வந்து பெற்றோர்களுடைய வசதியை கணக்கில் கொள்ளாமல் அல்லது பெற்றோர்களுடைய வசதி என்ற நிலையில் தன்னை வைத்துக் கொள்ளாமல் அதற்கு அப்பால் சமூகத்தில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற வேண்டும். எண்ணம் தோன்றினால் மட்டுமே அது ட்ரெடிஷ்னல் அடல்ட் மைல்ஸ்டோன் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆனால் பெற்றோர்களுடைய வசதி வாய்ப்பை மட்டும் பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய வசதியையும் தனக்கு தேவைக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்காமல் பெற்றோருடைய சம்பாத்தியம் அல்லது பெற்றோர்களுடைய பதவி, பெற்றோர்களுடைய வசதியில் வாழக்கூடிய ஒரு நிலை இன்று ஏற்படுவதனால்தான் உலக அளவில் இந்த ட்ரெடிஷ்னல் அடல்ட் மைல்ஸ்டோன் என்பது மறைந்து விட்டதா அல்லது இது ரொம்ப லேட் ஆகி வருதா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. அப்படி பார்க்கும் பொழுது இன்றைய கார்ப்பரேட் பேரண்ட் எல்லாமே வந்து இது ஏன் நடக்கவில்லை, இதற்குண்டான முயற்சி ஏன் தன்னுடைய குழந்தை செய்யவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய ஆதங்கத்திலும் வருத்தத்திலும் உள்ளனர். அவருடைய குறையை போக்குவதற்காகவும் அதே சமயத்தில் அந்த குழந்தைகளை வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கார்ப்பரேட் பேரண்டிங் என்பதன் மூலமாக இந்த கார்ப்பரேட் ஃபிட்னஸ் ப்ரோக்ராமை ஏற்படுத்தியுள்ளோம். இது அவர்களுடைய குழந்தைகள் கார்ப்பரேட் பேரண்டாக உள்ளவருடைய குழந்தைகளை இந்த உலகம் என்ன எதிர்பார்க்கிறது, எதற்கு அதற்கேற்ப நம்ம எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு டிரான்சிஷனல் ப்ரோக்ராமை நம்ம செய்து வருகிறோம். இது அந்த குழந்தையினுடைய சீவிரத்தன்மையை பொறுத்து, சிவியாரிட்டியை பொறுத்து ஓராண்டுகள், இரண்டாண்டுகள், மூன்றாண்டுகள் வரை தொடரும். இது ஆன்லைன்லையும் ஃபோன்லேயும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு வரும். அதனால் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் அடல்ட் மைல்ஸ்டோன் வெர்சஸ் கார்ப்பரேட் அடல்ட் மைல்ஸ்டோன் இதற்குள்ள வேரியேஷன் வந்து நிறைய உருவாகிட்டு இருக்குது. இது இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் பல பெற்றோர்கள் மன பாதிப்புக்கும் வாழ்க்கையில் வந்து விரக்தி நிலையம் அடைந்து விடுகிறார்கள் என்றிருப்பதை நாங்கள் அறிந்து கொண்டுதான் இந்த ப்ராஜெக்டை துவக்கி வெற்றிகரமாக செய்து வருகிறோம். பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் 24 வயதாகியும் இந்த சமூகத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல் எங்களிடத்திலேயே அதிகமாக பொருளாதாரத்தை பெற நினைக்கிறது, அதே சமயத்தில் கார் பைக் போன்ற விஷயத்தில் ஆடம்பரமாக இருக்கவே விரும்புகிறது, இதற்கு என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று புலம்புகின்றனர். பல பெற்றோர்கள் இந்த சமூகத்துக்காக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய வளர்ச்சி வேண்டும் என்பதற்காக மருந்து இருக்கிறதா என்று தேடுகின்றனர். இது எப்படி முடியும்? ஒரு சமூகத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு நாம் செயல வேண்டும், நாம் தான் செயல்பட வேண்டும். இந்த செயல்படுவதற்குண்டான உளவியல் ரீதியாக யுக்திகளையும் உளவியல் ரீதியாக அவர்களை தயார்படுத்தவும் தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் மருந்து மாத்திரை கொடுப்பதில்லை. அப்படி மருந்து மாத்திரை கொடுத்து சமூகத்துக்கு ஏற்ப ஒரு மனிதனை மாற்ற முடியாது. அப்படி மாற்றக்கூடிய தன்மை மட்டும் இருந்தால் ஒவ்வொரு கம்பெனியும் மார்க்கெட்டிங் செய்து பதிலாக அந்த மருந்தை கொடுத்து உலகத்துக்கு தேவையான விஷயத்தை செய்துவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சமூகத்துக்கு ஏற்ப தன்னை தக அமைத்துக் கொள்ளும் மிகப்பெரிய யுக்தியை தான் எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கார்ப்பரேட் பேரண்ட்ஸுக்கும் கார்ப்பரேட் ஸ்டூடெண்ட் அல்லது கார்ப்பரேட் சில்ட்ரன்ஸுக்கும் செய்து வருகிறது. இது முற்றிலும் உளவியல் சார்ந்த மருந்தில்லா மனதுத்துவ முறையாகும். மருந்து கொடுத்து சமூகத்துக்காக ஒரு மனிதனை மாற்ற முடியாது. சமூகத்தை புரிந்து கொள்வதற்குத்தான் எங்களுடைய உளவியல் அணுகுமுறை அவசியம். உங்களுடைய குழந்தைகளை உலகத்துக்கேற்ப தயார்படுத்துவதற்கு நாங்கள் உதவி செய்ய காத்திருக்கிறோம். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். Mindset knowledge.